பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சத்குருநாத பகவான் கி ஜெய், ஜெய் போலோ சமஸ்த பாகவதலுக்கு ஜெய். சம்பவாமி யுகே யுகே, யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை. தெய்வமே சொல்லியிருக்கு, நம்ம கலியுகமோ இல்லாட்டி மற்ற யுகமோ எந்த கவலையுமே பட வேண்டாம், நம்மை காக்க கடவுள் உண்டு. கடவுள் எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து, எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் வந்து நமக்கு அருள் செய்வார். இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய பலம். அதுவும் பாரத பூமியில் அவ்வளவு மாநிலங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏதோ ஒரு கோவில், நிறைய கோவில்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோவில்களை வந்து முகலாயர்கள்லாம் இடித்து தரமட்டமாக்கின பிறகும், ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள்லாம் பல கோவில்களை இல்லாமல் பண்ண பிறகும் கூட இன்றைக்கும் லட்சக்கணக்கான கோவில்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பனிபடர்ந்த இமயமலையிலிருந்து தென்குமரி எல்லை வரைக்கும், அந்த பக்கம் குஜராத்திலிருந்து இந்த பக்கம் வங்காளம் வரைக்கும் கொட்டி கிடக்கு புராதன கோவில்கள். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே புராதன கோவில்களே கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோவில்கள் இருக்கும் இன்னி காலகட்டத்தில். அதுக்கு மேலேயும் நிறைய கோவில்கள் உண்டு. எல்லா கோவில்கள்லையும் அத்தனை விசேஷம், அத்தனை அற்புதமான விஷயங்கள் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கு. பக்தர்களுக்கு தெய்வம் தன்னை காட்டி கொடுக்கறது. பகவானை பார்க்கறது ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அதெல்லாம் வேண்டாம். இல்லாட்டி வீட்டில் பெருசாக வாஸ்து கரெக்டாக இருந்தால் சுவாமி காட்சி கிடைக்கும், இல்லாட்டி ஜோசியப்படி ஜாதகப்படி எல்லா பரிகாரமும் பண்ணிட்டார் சுவாமி காட்சி கொடுப்பார், அப்படிலாம் இல்லவே இல்லை. பக்தி இருப்பவர்கள் யாராயினும், நல்லா ஞாபகம்ங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த குலமாக இருந்தாலும், நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னா கூட நிச்சயமாக பக்தி இருந்தா போதும் தெய்வத்தை நன்னா பார்க்க முடியும். இந்த மனித உடல் தெய்வத்தை அனுபவிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது, அப்படிதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாதன் அனுபவித்தோம், ஒடிசாவில் இருக்கக்கூடிய புரி ஜெகந்நாதனை அனுபவித்தோம், கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை அனுபவித்தோம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அற்புதமான பாண்டுரங்கனை அனுபவித்தோம். இன்னும் ஒன்று நான் சொல்லலை, அது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா, 5 சொன்னேன், 5 இத்தனை சொல்லியிருக்கேன், மீதி என்னன்னு கண்டுபிடிங்க. உடல் இன்றைக்கி அப்படியே குஜராத் பக்கம் போயிடுவோமா? அழகான ஒரு பிரதேசம் குஜராத். அந்த எல்லையில் ரொம்ப அழகாக யார் இருக்கான் அப்படின்னா, துவாரகா நாதன், துவாரகா நாத். ஆதிசங்கர பகவத் பாதர் பாரத பூமியினுடைய 4 மூலைகள்லையும் அழகாக 4 மடங்களை ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். அதில் வடக்கே பத்ரிக்க வந்து ஜோதிர் மடம், ஜோஷி மட். அழகாக இந்த பக்கம் பார்த்தோம்னா புரி, புரி மட். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துவாரகா மடம். தெற்கு பக்கம் பார்த்தாச்சுன்னா சில பேருடைய அபிப்பிராயம் தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி அப்படின்னு சொல்லுவார், சில பேருடைய அபிப்பிராயம் இல்லை அது காஞ்சி மடம் தான், நம்ம அதுக்குள்ளே பெருசாக போக வேண்டாம். எப்படி இருந்தாலுமே 2 மடமுமே ஆதிசங்கர பகவத் பாதரோட சம்பந்தமுடைய மடங்கள் தான். இப்படி சங்கரருடைய அழகான மடங்கள் இந்த பாரத தேசத்திற்கு ஒரு செக்யூரிட்டி கார்ட் மாதிரி நின்று காப்பாத்தின்னு இருக்கு. குஜராத் துவாரகா, துவாரம் அப்படின்னா வாசல் அப்படின்னு அர்த்தம். துவாரகான்றது வைகுந்தத்திற்கான வாசல். இப்போ சாதாரணமாக பல ஊர்களை வந்து பூலோக வைகுந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியாகவே பூலோக வைகுந்தமாக இருந்த ஒரு இடம் துவாரகா, பகவானுடைய அஃபிஷியல் பிளேஸ் அதுதான். சரியா, நம்ம பாகவதத்தில் கிருஷ்ண லீலாவை என்ன பண்ணுவாங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறது உண்டு. கோகுல பிருந்தாவன லீலா அது ஒன்று, அதுக்கப்புறமா மதுரா லீலா,
அது ரெண்டு. மூன்றாவதாக துவாரகா லீலா. ஸோ கிருஷ்ணனுடைய குழந்தை பருவ விளையாட்டுகள் எல்லாம் இந்த கோகுல பிருந்தாவன லீலாவில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அசுரவதம், கம்சவதம், இந்த விஷயங்கள் எல்லாம் மதுரா லீலாவில். கிருஷ்ணன், வளர்ந்த கிருஷ்ணன், பொலிட்டீஷியன் கிருஷ்ணன், நிஜமாவே கிருஷ்ணனை போல சூப்பர் பொலிட்டீஷியன் யாருமே கிடையாது. அதர்மத்தை அதர்மத்தால் வெல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தவன் பகவான் கண்ணன் தான். நம்ம சொல்லக்கூடிய பகவத்கீதை உபதேசம் பண்ணது துவாரகா நாதன் தான். துவாரகையில் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்தது. நம்ம சாதாரணமாக எல்லாரும் அனுபவிக்கிறது சுதாமா, குச்சேலருடைய விஷயம் இல்லையா? குச்சேலர் கொண்டு போய் பகவானுக்கு அவல் கொடுக்கறது, பகவான் அளவற்ற செல்வம் கொடுக்கறது, இந்த லீலைகள் எல்லாம் நடந்தது துவாரகையில் தான். அவ்வளோ விசேஷமான ஒரு இடம் துவாரகா, துவாரகாதீஷ் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு சில பேர் உண்டு, ரன்சோட் ராய் அப்படின்னு பேர். ரணபூமியை விட்டு ஓடின ஒருவன், ரணபூமியை விட்டு ஓடின ராஜா, இப்படி ஒரு பேர் யாராவது சொல்லுவாளா அப்படின்னா அதுதான் கிருஷ்ணன். நீங்கள் எந்த பேரை வச்சு சொன்னாலும் அதில் அவனுக்கு ஒரு விதத்துலையும் அவமானமே கிடையாது, அதெல்லாம் ஒரு பெருமை. நவநீத சோரன்னு ஒரு திருநாமம் உண்டு. நவநீத சோரன்னா நவநீதம்னா வெண்ணெய், சோரன்னா திருடன், வெண்ணெய் திருடா, இது ஒரு பேரான்னா நம்ம எல்லாரும் பஜனை பண்ண நந்தகோபாலா, நவநீத சோரா. அப்புறமா சித்தச்சோரான்னு ஒரு திருநாமம் உண்டு. சித்தம்னா ஹிருதயம், சித்தச்சோரன்னா உள்ளம், கவர், கல்வன். ஆழ்வார்கள்லாம் அப்படி தான் அனுபவிக்கிறார். நிறைய திருநாமங்களில் ஒன்று இந்த ரன் சோட் ராய், ரணபூமியை விட்டு ஓடின கண்ணன் அப்படின்னு ஒரு திருநாமம். துவாரகா இன்றைக்கும் பார்த்தோம்னா பஞ்சத்வாரகா அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. மூல் துவாரகா, மோக்ஷத்வாரகா, டாக்கோர் துவாரகா, பேட்டு துவாரகா, அப்புறமா ஸ்நாதத்வாரா, இப்படி அஞ்சு துவாரகாவை சேவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதில் பேட்டு துவாரகா, தீவில் இருக்கக்கூடிய துவாரகா, அதுதான் ஒரிஜினலாக கிருஷ்ணன் வாழ்ந்த ஒரு இடம். இப்போ நம்ம சாதாரணமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய துவாரகா அப்படின்றது கிருஷ்ணனுடைய ஆஃபீஸ். பேட்டு துவாரகானா பேட்டுனா தீவு, ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் துவாரகாவில் தான் கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருந்தார். ரீக்ளைம்டு லேண்டுன்னு சொல்லுவார். இன்றைக்கெலாம் இந்த ரீக்ளைம்டு லேண்டை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். சில ஏர்போர்ட்லாம், எனக்கு தெரிஞ்சு ஹாங்காங் ஏர்போர்ட்லாம் ரீக்ளைம்டு லேண்ட், அதாவது கடலில் ஒரு இடத்துலேருந்து மண்ணை எடுத்து அந்த இடத்துல மண்ணை போட்டு அதை பூமியாக்கி அதை உபயோகப்படுத்துறது பேர் ரீக்ளைம்டு லேண்டுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி முதல் முதல்ல சமுத்திரத்துலேருந்து ரீக்ளைம்டு ஆன லேண்ட் எது அப்படின்னா பரசுராம பிரதேசமான கேரளா, இதெல்லாம் தான் ரீக்ளைம்டு லேண்ட். அதுக்கப்புறமா கலியுகத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லணும்னா துவாரகா, அது ஒரு ரீக்ளைம்டு லேண்ட். பகவான் சமுத்திரராஜன் இடத்துல சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காகவே நிர்மாணம் பண்ண அழகான ஒரு ராஜ்யம்தான் துவாரகா ராஜ்யம். அந்த இடத்துல இருந்த துவாரகாநாதனை தான் மீரா மாதா, மீரா பிரபோ கிரிதாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீரா மாதா பஜனை பண்ணிண்டு அந்த துவாரகா போகிறா. அந்த துவாரகா கோவில் பல வருஷமாக மூடியிருக்கு, யாராலையும் திறக்கவே முடியல. ஆனால் கர்ண பரம்பரையாக ஒரு செய்தி மட்டும் எல்லாருக்கும் தெரியுது, என்னடானா பின்னாடி காலத்தில் பக்த மீரான்னு ஒருத்தி வருவா, அவள் வந்து பஜனை பாடினாதான் இந்த துவாரகாநாதனுடைய சன்னதி திறக்கும்னு காலம் காலமாக சொல்லியிருக்கா. மீரா மாதா பிருந்தாவனத்தில் வாழ்ந்துட்டு இருந்த காலம். அவள் ராஜஸ்தானை விட்டுட்டு சித்தவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி உதய்பூர், அதெல்லாம் மீரா வாழ்ந்த இடங்கள் தான். அதெல்லாம் விட்டுட்டு அவள் பிருந்தாவனத்தில் அப்படியே பக்தி பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் சில பக்தர்கள் துவாரகையிலிருந்து மீராவை பார்க்க வந்து, இந்த மாதிரி எங்கள் ஊர் கோவில் ரொம்ப நாளாக மூடி இருக்கு, யாராலையும் திறக்க முடியலை, ஆனால் கர்ண பரம்பரையாக மீரா மாதான்னு ஒருத்தி வருவா, அவள் பஜனை பண்ணால் திறக்கும்னு சொல்கிறா. எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி உங்ககிட்ட தான் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்படுறோம், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே மீரா சொல்ல, எனக்கு அவ்வளோ பக்தி இருக்கான்லாம் தெரியாது, நான் பிருந்தாவனத்தை விட்டுலாம் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறமா அவளுடைய குரு, மீராவுடைய குரு ரைதாசர்னு பேர் அந்த மகாத்மாவுக்கு, அவர் சொல்கிறார், கிருஷ்ணனுடைய சங்கல்பமாக துவாரகாநாதன் ஒன்றை பார்க்கணும்னு ஆசைப்படுறான்,
இவர்கள் மூலமாக கூப்பிடுறான், போ துவாரகாநாதனை பாரு, அவனும் கண்ணன் தானே அப்படின்னு சொல்லி போன்னு அனுப்புகிறார். போயிட்டு வான்னு சொல்லலை. மீரா, நான் திரும்பி வந்துடுவேனா அப்படின்றா. நீ முதல்ல போயேன், துவாரகாநாதனை பாரேன், அதுக்கப்புறமா பேசுவோமே அப்படின்றார். உடனே மீரா பல பக்தர்களோட, பிருந்தாவனம்ன்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, அதாவது டெல்லியிலேருந்து ஒரு 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணால் பிருந்தாவனம். யூபி எங்கே இருக்குது, குஜராத் எங்கே இருக்குது, இவ்வளவு தூரம் அந்த காலத்தில் நடந்து 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 மீரா மாதா, மீரா துளசிதாசர் இவர்கள்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த மீரா அவ்வளோ அழகாக துவாரகா போகிறா, கோவில் மூடி இருக்கு. மீரா வந்து அவ்வளோ அழகாக அந்த கோவில் வாசலில் நின்று பஜனை பண்ணுறான். கிருஷ்ணா, வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி மனமுருகி மீரா மாதா பஜனை பண்ணுறா. அப்போ படீர்னு கதவு திறக்கிற, ரொம்ப நாளாக பூட்டி இருந்த கோவில் எத்தனையோ முயற்சி பண்ணுறா, திறக்க முடியலை. ஏதோ காரணம் இல்லாமல் கோவில் அடபட்டிருக்காதுன்னு மட்டும் காத்துட்டு இருந்தா. அந்த படீர்னு அந்த கோவில் கதவு திறந்தது. திறந்த உடனேயே மீராவுக்கு பிரத்யக்ஷமாகவே துவாரகாநாதன் காட்சி கொடுத்தான். சில சந்தர்ப்பங்களில் தெய்வம் தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே அப்படியே காட்சி கொடுக்கும். இப்போ திருப்பதி பெருமாள், ரங்கராஜன், அனந்த பத்மநாபன், அந்த ரூபத்திலேயே சுவாமி காட்சியும் கொடுப்பார். மனுஷனாக தான் காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி மிருகமாக தான் காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பக்தர்கள் தன்னை எப்படி ஸ்வீகரிப்பார்களோ அப்படியே காட்சி கொடுப்பான். வாமீரா அப்படின்னு பகவான் கை காட்டி கூப்பிடுறான். மற்ற யாருக்கும் தெரியலை, மற்றவா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்வயம் பிரகாசமான வெளிச்சம். ஆனால் மீராவுக்கு மட்டும் வா 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 வா, உனக்காகத்தான் ரொம்ப வருஷமாக காத்துருக்கேன்னு சொல்லி அந்த துவாரகாநாதன் ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு வா வா அப்படின்னு ரெண்டு கையை வச்சுட்டு கூப்பிட. சத்தியமாக நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் கோவில்களுக்கு போகும்பொழுது பகவான் ரெண்டு கையால் வா 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 அப்படின்னு நமக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் நம்மளை கூப்பிடுவா இல்லையா, அந்த மாதிரி தான் கூப்பிடுறான். மீரா அழகாக ஓடுறாஹே துவாரகாநாதான்னு ஓடி போய் மீரா அந்த துவாரகாநாதனை கட்டி பிடிக்கிறா. அப்படியே எப்படி ஆண்டாள் ரங்கராஜனோட சரீரத்தோட 2.5 கலந்தாளோ அதே போல மீரா மாதா அந்த துவாரகாநாதனோட 2.5 கலந்துட்டா. சத்தியம், சுவாமியோடு இப்படி கலக்க முடியுமா அப்படின்னா அவன் நினச்சான்னா அவனோடு அப்படியே நாம் கலந்துட முடியும். அப்போ அவ்வளவு வசதி. இப்போ பகவான் நம்மளை கூப்பிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை தன்னோடையே சேர்த்துக்கிறதுக்கு எப்பொழுதும் காத்துருக்கான். நாம் நம்முடைய கடமையை பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு சுவாமிக்காக வாழ்ந்தா போதும். அத்தனை வசதி துவாரகாநாதன். அதே துவாரகாநாதன் டாகோர் அப்படின்னு ஒரு இடத்த இருக்கான். அகமதாபாத்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் டாகோர் அப்படின்னு ஒரு இடம் வரும். சரியா, அந்த துவாரகாநாதன் இன்றைக்கி நான் சொன்ன முதல்ல மீராவை பார்த்தது பேட்டு துவாரகான்னு ஒரு இடம். இது இல்லாமல் கிருஷ்ணனுடைய அஃபிஷியல் இடம்னு சொன்ன இல்லையா, ஆஃபீஸ், அந்த துவாரகா. அதுதான் டிவியிலலாம் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் மெயினாக துவாரகா அப்படின்னு சொல்லுவாள். அங்கே இருந்த ஒரு துவாரகாநாதன் இடத்துல இந்த டாகோர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் இருந்தார். பக்த போதனா அப்படின்னு அவருக்கு பெயர். சில இடங்களில் அவர் பெயர் ராமதாசர் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப வயசானவர், அவரும் அவர் மனைவியுமா, பிள்ளைக்குட்டிகள்லாம் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் துவாரகாநாதன் தான் அவர்களுடைய பிள்ளை. நீங்கள் சுவாமியை எப்படி வேணாலும் பார்க்கலாம், தகப்பனாக பார்க்கலாம், தாயுமானவனாக பார்க்கலாம், பிள்ளையாக பார்க்கலாம், சகோதரனாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், பாரதியார் வேலைக்காரனாகவே பார்க்குறார், கண்ணன் என் சேவகன்னே சொல்கிறார். என்ன தைரியம் வேணும், எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு கண்ணனை வேலைக்காரனாகவும் பாரதியார் பார்த்துருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் துவாரகாதீசன் குழந்தை, அதனால் என்ன பண்ணுவார், டாகோரில் இருப்பார். அழகாக ஏகாதசி ஏகாதசி இவர் வந்து துவாரகா போவார்.
எங்கே இருக்க அகமதாபாத்லேருந்து துவாரகா இன்றைக்கி நீங்கள் ட்ரெயினில் போனாலே கூட ஒரு 6-7 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில் போனாலே. அப்போ மற்ற வண்டியில் போனால் நீங்கள் காரு பஸ்ஸில் எதில் போனாலுமே 7-8 மணி நேரம் ஆகும். இப்போ நடந்து போனால் ஒரு அப்படி மாதத்துக்கு ஒரு தடவையோ எப்பெல்லாம் முடியுமோ தோன்றதோ உடனே அவரும் அவர் மனைவியுமா கிளம்பி போவார்கள். துவாரகாநாதனை தரிசனம் பண்ணுவார்கள், ஆனந்தமாக 2-3 நாள் இருப்பார்கள், திரும்பி ஊருக்கு வந்துடுவா. இந்த போயிட்டு வந்த ஆனந்தத்தை நினச்சுண்டே வாழ்வார்கள். இப்போ கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார், வருஷத்தில் ஒரு தடவை தானே இறங்குறார் வைகையில். ஆனால் அந்த ஒரு நிகழ்வை நினச்சுண்டே மதுரை வாழறதா இல்லையா, கள்ளழகர் ஆற்றுல இறங்கினார் அப்படின்னு அந்த நினப்பிலேயே காலத்தை ஓற்ற வயசானவர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில வயசானவர்கள்லாம் அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் வருதுன்னா அது வரைக்கும் உசுரை பிடிச்சி வச்சுட்டுருப்பா, கள்ளழகரை பார்த்துட்டு தான் உசுரை விடணும்னு. முன்னாடி இவ்வளோ தூரம் இருந்துவிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருந்துடுவோம், அழகர் ஆற்றுல இறங்குறத பார்த்துட்டு உசுரை விடுவோம்னு விடுவார்கள். அந்த மாதிரி அந்த மூர்த்தியின் இடத்துல அபிமானம். இவர்கள் மாதிரி வயசானவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் துவாரகா போகிறார்கள். போனால் அழகாக பூஜை எல்லாம் நடக்கிறது, எல்லாம் முடிஞ்சாச்சு, ராத்திரி பிரசாதமும் கொடுத்தாச்சு. அப்போ இவர் அழுதுண்டே இருக்கார் கோவில் மண்டபத்தில் உட்காந்துட்டு. கோவில் நடை அடைச்சாச்சு, பூஜை பண்ணுற அர்ச்சகரும் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ ரெண்டு பேரும் அழுதுண்டே இருக்கா, படீர்னு கதவு திறக்கிறது, பிரத்யக்ஷமாக துவாரகா நாதன் தலையில் மயில் பீலி எல்லாம் வச்சுண்டு அதிரூப சுந்தரனாக தழைய தழைய பீதாம்பரம் கட்டிண்டு உடம்பு முழுக்க சர்வாபரணங்களை போட்டுண்டு சக்கச்சவேல்னு சிவந்த செங்கனி வாயில் அழகான ஒரு புன் சிரிப்போடு காதில் குண்டலங்களோட நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான் நம்ம துவாரகா தீசன். இந்த சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், கர்லி ஹார்னும் இல்லையா, எக்ஸாக்டாக துவாரகநாதன் அப்படி தான் இருக்கும், பல 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 பலன்னு ஜொலிக்கும் அந்த பையன், அத்தனை அழகன். அப்போ அதே ரூபத்தோட சுவாமி காட்சி கொடுக்குறார், எதுக்கு நீ அழறாய், என்னத்துக்கு அழுக உனக்கு. அப்போ அவர் சொல்கிறார், அவரும் அவர் மனைவியுமா இவ்வளோ வருஷம் வந்தோம்ப்பா, இப்போ உடம்பு பலகீனம் ஆயாச்சு, இனியெல்லாம் வர முடியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் உன்னை பார்க்காம எப்படி காலம் கடத்துறதுன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் புரியலை, அதுதான் அழுக, இதுதான் நாங்கள் ஒருவேளை கடைசியாக வர்றதுன்னு நினைக்கிறேன்ப்பா, இனிமேல்லாம் டாக்கோர்லேருந்து இவ்வளவு தூரம் கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னு துவாரகானவர், நீ வரமாட்டியா, எனக்கு நீ வர, நீ வருவேன்னு தானே நான் காத்துட்டுருக்கேன், நீ வரலன்னா நான் என்ன பண்ணுறது, அதான் தெரியலே குழந்தை அப்படின்னோடனே, சரி ஒன்று பண்ணு, நீ என்ன ஐஷண்டு போயிடுவோம் ஊருக்கு, நான் வந்துவிடுறேன். சுவாமி சொல்கிறார், உன் ஊருக்கு நான் வரேன், ஐஷண்டு போயிடு. அவர் சிரிக்கிறார், நீயாவது துவாரகை விட்டு கிளம்புறதாவது, சத்தியமாக சொல்கிறேன், ஓ மேலே சத்தியமாக சொல்கிறேன், பதிலாக சுவாமி மேலே சத்தியம்னு அவன் தலையில் கைச்சு சத்தியம் பண்ணால், இங்கே துவாரகானாதன் தன் பக்தன் தலையில் கேவிச்சு, ஓன் தலை மேலே சத்தியமாக நான் வரேன். அவர் கேட்குறார், நீ ராஜாதிராஜன், ஒன்று ஐஷண்டு போகிறதுக்கு எனக்கு பல்லக்கெல்லாம் கிடையாதப்பா. பகவான் வாசலில் ஒரு வண்டியை காட்டுறான், இந்த வண்டி இருக்கே, சரி அது மாட்டு வண்டி, ஆனால் மாடு இல்லையேப்பா. துவாரகாதீசன் சொல்கிறான், ஏன் நீயும் உன் மனைவியுமா என்னை வச்சு இழுக்க மாட்டீங்களா, இழுத்துட்டு போக முடியாதா அப்படின்னு அவர் சொல்கிறார், பலம் நீ கொடுத்தா இழுத்துட்டு போவேன், எனக்கு நடக்க முடியலன்னு தானே வரமாட்டேன்னு சொல்கிறேன், நீ மாட்டு வண்டி இழுக்க சொல்கிறியே, நான் பலம் தரேன் போ அப்படின்னு சொன்னவுடனே பகவான் வந்து ஒய்யாரமாக அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துட்டான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பகவானுக்கு பெரிய பெரிய இடங்கள்லாம் வேண்டாம், மனசு தான் அவன் எதிர்பார்க்குறான். அவன் பகவான் உட்கார்ந்தான், இவா ரெண்டு பேரும் அந்த மாட்டு வண்டியை இழுத்துண்டு போகிறார்கள். ஒரு சைடில் ரெண்டு பேர் ரொம்ப டயர்டாயாச்சு. அப்போ பகவான் சொல்லலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இவா ரெண்டு பேரையும் படுத்துக்க சொல்கிறான். இவா ரெண்டு பேரும் மாட்டு வண்டியிலே படுத்துக்கிறாளா, ஒரு ஸ்திதியில் துவாரகாதீசன் அந்த மாட்டு வண்டியை இழுத்துண்டு டாக்கூர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டான். வாழ்க்கையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த கடமைகளை பண்ணுங்க, அந்த கடமையை கொஞ்சம் நஞ்சம் அதை மிச்சம் இருக்கும் ஒரு லெவலுக்கு நம்மளால் முடியாது பாருங்கோ, அந்த சமயத்தில் தெய்வம் அந்த கடமையை பண்ணிடும். இப்போ பசிக்கிறது சாப்பிட்றோம், ஆனால் வயிற்றுக்குள்ளே ஜீரணமாகிற வேலை நாம் பண்ணுறதில்லை, சரியா உள்ளேருந்து சுவாமி பண்ணுறார்.
பொழுது விடியறது இவர்கள் பார்க்குறா, அசந்து போகிறா, எப்படி இவ்வளோ தூரம் வந்தோம், நான் தான் இழுத்துண்டு வந்தேன். சுவாமி வருவான், நமக்கு தெரியறது இல்லை, ஆனால் சுவாமி நம்ம வாழ்க்கை நடத்திட்டு வர. அப்படி துவாரகாநாதன் டாக்கோர் வந்தான். அதுக்குள்ளே அங்கே சுவாமியை காணலேன்னு அர்ச்சகர்கள்லாம் தேடிண்டு வரா. கடைசியில் அவர் பிடிச்சி விட்டா, இந்த வண்டியோடைய தடயத்தை பார்த்து வந்துட்டா. கடைசியில் துவாரகாநாதன் அவன் எடுத்துகிட்டு போகும்போது பகவான் சொல்கிறான், என் எடைக்கெட தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லி விட்டுடுவா அப்படின்றான். ஏன்னா இவர்கிட்ட தங்கமே கிடையாது. இவர் சொன்ன உடனே உடனே அவள் ஒரு பெரிய தராசை கொண்டு, ஆ சரி தங்கத்தை கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஒரு தராசு தட்டில் துவாரகாநாதனை வச்சு, இந்த அம்மாவோட மூக்குத்தி ஒன்று இருந்தது, அது ஒன்று தான் அவகிட்ட இருந்த தங்கம், சில இடங்களுடைய மாங்கல்ய தங்கம்னு சொல்கிறார். அதை எடுத்து தராசு தட்டில் ஒரு பக்கம் வைக்க, துவாரகாதீசன் லேசாய் மேலே போயிட்டான். அந்த மூக்குத்தி தங்கம் கனமாயிடுது. அர்ச்சாவதாரமூர்த்தி எவ்வளோ வெயிட் இருக்கும், ஆனால் தன் பக்தனுடைய பக்தையுடைய பக்திக்கு வசப்பட்டு மூக்குத்தியுடைய கணத்துக்கு மாறின துவாரகாதீசன். அதனால் அந்த பட்டர்கள்லாம் சரி இங்கேயே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்றைக்கும் அந்த துவாரகாநாதன் டாக்கோர் அந்த இடத்துல இருக்கான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்துக்கோங்க. இப்போ சுவாமி வருவார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டில் ஏதான கிருஷ்ணன் இருப்பான், இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஏதான ஃபோட்டோ இருக்கும், யாரோ உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பா, இதெல்லாம் உங்களை தேடி உங்களுக்காக சம்பவாமி யுகே யுகேன்னு வந்த பகவான். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, கோவிலில் இருக்கிறது மட்டும்தான் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமியும் உங்களுக்காகவே அவதாரம் பண்ணவர் தான். அதனால் உங்கள் சுவாமியை கொண்டாடுங்க, ஆனந்தமாக அனுபவிங்க, வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காகத்தான். அதனால் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் அவதாரம் எடுத்திருக்கான் கவுண்ட் பண்ணி பார்க்குறீங்களா, எத்தனை அவதாரம் எடுத்திருக்கான்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை சுவாமி, எத்தனை மூர்த்தி, எத்தனை ஃபோட்டோவோ. இப்போல்லாம் சுவாமி மொபைல் ஃபோன் வரைக்கும் வந்துவிட்டார், உங்களுக்காகவே பிரத்யேக அவதாரம் எடுத்துட்டு தான் இருக்கார். அதனால் கவலையே வேண்டாம், ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கும். அடுத்ததில் இன்னொரு அவதாரத்தை பார்ப்போம், சரியா? ராதே கிருஷ்ணா, ஜெய் போல துவாரகாதீஷ் பகவான் கி ஜெய், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.